பேர் ஜி நவீன். நவீன் நவீன் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ராஜெக்ட் பார்ட்டியோட டின்னரு என்ன பிஷ் இது? என்ன மீன் இருக்கு? எனக்கு ஒரு பீஸ் போடுங்க.
இருங்க, நீங்க ரெண்டு வாங்கிட்டீங்க, நான் ஒன்றும் வாங்கலை. ஓ, ரெண்டு பீஸ் வாங்கியாச்சு. சாஸ்டனும் ஓகே. இங்கே உட்காந்துக்கோமா சார். அப்படியே அப்புறம் வந்து புல்கா ட்ரை பண்ண போறேன். சாப்பிட்டுருப்போம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி. இப்போ வஞ்சரம் சாப்பிட போகிறோம். இந்த வஞ்சர மீன் வந்து மேக்ஸிமம் குழந்தைகள் தான் கொடுப்பாங்க. என்ன ரீசன்னு இது அதிகம் முள் இருக்காது, அதனால வஞ்சரம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பீஸ் இதில் சாப்பிட்டேன். மேக்ஸிமம் ரொம்ப காஸ்ட்லியானதுதான் உங்களுக்கே தெரியும். தாம்பரம் மார்க்கெட், பல்லவர மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஸ்ட்லி என்னன்னு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வாங்கி பார்த்தா ஆயில் அதிகமாக இருக்கும், பட் இங்கே ஆயில் கூட கம்மியாக தான் இருக்குது. அது என்ன தெரியும், நாட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாமே நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இங்கே வரும்போது மேக்ஸிமம் இங்கே மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு தெரியல, எங்க ஊர்ல இந்த மாதிரி நல்லா பண்ற குப்பிச்சாமி ஒருத்தர் இருப்பாரு அவர். அதுக்கப்புறம் நான் இப்போ ஐடியில் தான் பார்க்குறேன். ஆல்ரெடி நான் சொல்லி நான் ஆல்ரெடி ரெண்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லுறேன் அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸ்ரீநாத் வந்து செகண்ட் ரவுண்டு ஃபிஷ் பார்த்துட்ருக்காரு. நான் வந்து அப்பம் வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். அப்பம் நம்ம எடுத்து போட்டலாமா, நான் வந்து எடுத்துக்கோங்களான்னு தெரியல. ஆ ஜி ஜி, ஒரு அப்பம். தேங்க்யூ. போதும் போதும். ஸோ அப்பத்துக்கு வந்து தேங்காய் பழம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன வச்சுருக்காங்க, சம்பல். சம்பல் இதுவும் அந்த அப்பத்துக்கு தான் சாப்பிடுவாங்களா? சரி, நாங்களாம் லானில் உட்காந்தாச்சு. இப்போ வந்து அப்பம் ப்ளஸ் ஆக்சுவலி இது எப்படி இருக்குனாக்க, நம்ம சின்ன பிள்ளை நிலாசூர் சாப்பிட முடியல, ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அந்த மாதிரி ஃபீலை கொடுக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாருமே ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு பழக்கம் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே இருப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம். 1.5 வருஷம் பழக்கம் இருந்தாலும் நாங்கள் நிறையா தடவை டீம் அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து போவோம் போவோம் போகும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி போகிற பிளான்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக தான் உங்களுக்கு சாப்பிட்டுருவோம். ஒருத்தங்க ஒரு டேஸ்ட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அப்பம் வித் கோகோனட் மில்க். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அந்த கோகோனட் மில்க். தேங்காய் பால் இருக்குது. ஆமாம் ஆமாம், அது வந்து அப்படியே நாட்டில் எக்ஸி ஊற மாதிரி இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சில ஐட்டங்களுக்குலாம் ஆயில் கரெக்டாக இருக்குன்னு. பட் இப்போ ஒரு சில ஐட்டத்தில் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நான் போகும்போது அந்த கமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது கரெக்டாக இருக்குன்னு இல்லை. ஏன்னா நான் இப்போ பேசுகிறதுனால நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரீங்களான்னு தெரியல, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய கமெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஹோட்டலில் ஐடியில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த இதில் சிக்கன் வந்து சாப்பிட்டா சிக்கன் கிரேவி வந்து நல்லா இருக்கு. சிக்கன் சொல்லி தேங்காய்க்குள்ள மிளகாய் போட்டு வளர்த்த மாதிரி இருக்கு. சாரி காய்ஸ், தண்ணி குடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்கா எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஃபுல்கா தீந்துருச்சு. நான் அப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் மஷ்ரூம் அப்புறம் பன்னீர் டிக்கா தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ரீநாத்ஜியும் என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள்? பிந்தி ஜெய்பூரின்னு சொல்லிட்டு பிந்தி ட்ரை பண்ணிருக்காரு. இதை எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? தேங்க்ஸ். கொஞ்சம் போதும். ஓகே. ஸோ பிந்தி எடுத்தாச்சு. பிந்தி ஃப்ரை, அதாவது வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெஜ் புலாவ் இருக்குது, ரைஸ் இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ரீநாத்ஜி எல்லாத்துலையும் ஒவ்வொரு ஐட்டம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிருக்காரு. அவர் நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இது வைங்க ஜி. இது கடாய் சப்ஜி வைங்க. வெஜ் தானே ஜி? வெஜ் தானே? வெஜ் வைங்க. நான்வெஜ் வேணாம் வெஜ். ஓகே தேங்க்ஸ். இல்லை தால் அப்புறம் வாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்டா பிரியாணி இருந்தாலும் வயிறு நம்ம தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. நிறைய ஐட்டம் இருக்கு, பட் எங்களால் வந்து அண்டா எடுத்துக்கலாம் சாப்பிட முடியல. ரொம்ப கலைப்பாக இருக்குது. பாய், சாப்பிட்டு வரோம், போங்க.
ஆ ஜி, இப்போ எல்லாமே குடிச்சிட்டோம். இப்போ டெசர்ட்டு சாப்பிட்டுருக்கோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இப்போ இளநீர் பாயசம்னு சொன்னாங்க, அதையும் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இளநீர் பாயசம் வந்து எப்பயுமே உடம்புக்கு நல்லது. அது இளநீர் பாயசம் இருந்துச்சு, ஆ இருந்துச்சு இருந்து நான் குடிச்சு முடிச்சேன். ஒரு எல்லாருமே வந்து மூணு நாலு நம்ம இதில் வந்து நாலு நாங்கள் எல்லாரும் பிடிச்சி இங்கே வந்து ஆக்சுவலி என்ன மட்டன் பிரியாணி இருந்துச்சு, மட்டனில் வேறு எந்த கிரேவியும் இல்லை, அது என்னன்னு தெரியல. மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மீனில் வந்து டூ டைப் ஆஃப் மீன்ஸ் போட்டாங்க. ஒரு மீனோட நேம் தெரியல, ஒன்று வந்து வஞ்சரம் அதை சொல்லிட்டேன். வஞ்சரம் மீன் ஃபுல்லாக வஞ்சரம் மீன் நான் சாப்பிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு, சிக்கன் கிரேவி இருந்துச்சு, இல்லை நாட்டுக்கோழி இதுன்னு அது வேறு வச்சுருந்தாங்க, அது சாப்பிட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டது வரைக்கும் ஓகே, நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா இருக்கு. கடைசி ஐஸ்கிரீம், கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது, நாங்கள் வந்து எதையுமே சாப்பிடல. ஸ்வீட் எல்லாமே இருக்கு, ஆனால் பஃபேங்கும் போது உங்களுக்கே தெரியுமா, அதிகமாக சாப்பிட முடியாது. பார்த்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம். மட்டன் இல்லாதனால நாங்கள் ரைஸ் அதிகமாக எடுக்கல. ரைஸ் ஆனால் நான் நார்மலாக வீட்டில் எல்லாமே எல்லாம் சாப்பிடுவோம், டிஃபரெண்ட் எல்லாமே சாப்பிடுவோம். ஓகேங்களா, இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ஏதாவது உங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்பட்ட, நான் சந்தோஷப்பட்ட மாதிரி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அரவிந்த் அண்ட் உதயசெல்வன், டெல்பின், ஸ்ரீநாத், பாய். நம்மகிட்ட குடிச்ச சொல்லுங்க, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இளநீர் பாயசம், இளநீர் பாயசம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நானும் இளநீர் பாயசம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், நல்லா இருக்கு. இந்த வழுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, இளநீர்ல உள்ள வழுக்கெல்லாம் போட்டு மாதிரி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் தனியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபைனலா போறோம்.